ஹலோ ஆல், வெல்கம் டு மாம்ஸ் வாக். எனக்கு குழந்தை பிறந்து 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷத்தில் நான் எப்போ ரொம்ப பயந்துருக்கேன், எப்போ ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்போ என் குழந்தைக்கு உடம்பு சரியோ அப்போ தாங்க. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா அம்மாக்களுக்கும் இதே தான். எப்போ அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லையோ அப்போ தான் அவங்க ரொம்ப பயந்து போய் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நாம் ஃபீவர்னால் என்ன, குழந்தைக்கு ஃபீவர் ஆக்கப்போ எப்படி அவங்கள நம்ம பார்த்துக்கணும், என்னென்ன ஹோம் ரெமிடிஸ் இருக்குது ஃபீவருக்கு, நம்ம குழந்தைய எப்போ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டணும், இதெல்லாம் தான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபீவர்னால் என்னென்னு பார்த்தாலாம், குழந்தைங்களுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும்போதோ, இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும்போதோ, இல்லை இன்னும் சில காரணங்கள்னால ஃபீவர் வரலாம். இது பாடியோட நேச்சுரல் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான். ஸோ இதை பார்த்து நம்ம எல்லா டைமும் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பாடியோட நார்மல் டெம்பரேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 37.6 டிகிரி செல்சியஸ். இதை நம்ம ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் சொல்லணும்னா 99 ஃபாரன்ஹீட். ஸோ இது வந்து நம்ம பாடியோட நார்மல் டெம்பரேச்சர். இதுக்கு மேலே போனால் தான் நம்ம ஃபீவர்னு சொல்கிறோம். எப்போ நம்ம ஹோம் ரெமிடிஸ் ட்ரை பண்ணலாம், அதாவது வீட்டிலேயே நம்ம எதாவது வைத்தியம் பார்க்கலாம், இல்லை எப்போ டாக்டர்கிட்ட நம்ம கூட்டிகிட்டு போகணும் அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ என்னோடய குழந்தைக்கு வந்து ஃபீவர் வந்து 99 ஃபாரன்ஹீட்லேருந்து 102 ஃபாரன்ஹீட் வரைக்கும் ஃபீவர், இந்த டெம்பரேச்சரில் என் குழந்தைக்கு ஃபீவர் வருது. ஆனால் என் குழந்தை எப்பயும் போல் ஆக்டிவாக இருக்கான், எப்பயும் போல் சாப்பிட்றான், விளையாடுறான், ஓடுறான் அப்படின்னா நம்ம வீட்டிலே சில ஹோம் ரெமிடிஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லை இதுக்கு மேலே நம்மளுக்கு ஃபீவர் போயிடுச்சு, 102 டிகிரி ஃபாரன்ஹீட் மேலே ஃபீவர் போனாலோ, இல்லை என் குழந்தை வந்து ஆக்டிவாக இல்லை, எப்பயும் போல் சாப்பிடலை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். 102 ஃபாரன்ஹீட்டுக்கு கீழே ஃபீவர் இருக்கப்போ நம்ம என்னென்ன ஹோம் ரெமிடிஸ் குழந்தைக்கு பண்ணலாம், வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு என்னென்ன ரெமிடிஸ் நம்ம குழந்தைகளுக்கு எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நான் ஒன்றுனா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நிறைய ஃப்ளூயிட்ஸ் கொடுங்க குழந்தைங்களுக்கு, நிறைய சூப் கொடுங்க, விதவிதமான சூப் கொடுக்கலாம். கேரட் சூப், வெஜிடபிள் சூப், ஸ்வீட் கார்ன் சூப், பீட்ரூட் சூப், பம்ப்கின் சூப், இந்த மாதிரி விதவிதமான சூப்ஸ் நிறைய கொடுக்கலாம். ஜூஸஸும் கொடுக்கலாம். ஓரளவு விதமான சூட்டில் இருக்கிற தண்ணியில் ஜூஸ் போட்டும் நம்ம கொடுக்கலாம். பிரெஸ்ட் மில்க், தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்கன்னா இன்னும் 2-3 தடவை ஜாஸ்தியாகவே நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கலாம். அப்போ தான் நம்மளோட ஆன்டிபாடிஸ் குழந்தைங்களுக்கும் போய் சீக்கிரமாக ஃபீவர்லேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணும். இது போக ORSL, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படின்னு உங்களுக்கு அந்த ஃப்ரூட்டி ட்ரிங்க் மாதிரி உங்களுக்கு பேக்கெட்ஸில் இல்லை பவுடர் ஃபார்ம்லேயும் உங்களுக்கு ஃபார்மசிஸ்லலாம் கிடைக்கும், அதையும் வாங்கி நம்ம கொடுக்கலாம். அதுவும் நல்லது தான். அடுத்த பெஸ்ட்டு ரெமிடி என்னென்னு கேட்டிங்கன்னா கோல்டு கம்ப்ரஷன், அதாவது ஈர துணியில் நம்ம குழந்தைய ஒத்தி எடுக்கணும். தலையில் மட்டும் ஒத்தி எடுக்கணும்னு அவசியம் இல்லை, உடம்பு முழுக்க நம்ம ஒத்தி எடுக்கலாம். ஓரளவு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வாட்டரில் ஒரு துணியை நல்லா நினச்சிட்டு குழந்தையோட உடம்பு ஃபுல்லாக நம்ம ஒத்தி எடுக்கலாம். இதை நம்ம திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருந்தாலே ஓரளவு டெம்பரேச்சர் நம்மளுக்கு செட்டில் ஆகும். ஸோ தேர்ட் ஹோம் ரெமிடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டியை இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் இருக்க எலுமிச்சைப்பழம், தேன், அப்புறம் இஞ்சி, இது மூணுத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து எலுமிச்சைப்பழ சாறு, டைல்யூட் பண்ணாத எலுமிச்சைப்பழ சாறு, ஒரு ஸ்பூன் ஹனி, கொஞ்சம் இஞ்சியோட சாறு, இது மூணுத்தையும் நல்லா கலந்து குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு கொடுக்கலாம். உங்கள் குழந்தையோட வயசை பொறுத்து நீங்கள் கொடுங்க. சின்ன குழந்தைய வந்தால் 1 தடவை கொடுங்க, கொஞ்சம் வளர்ந்த குழந்தைனா 3 தடவை கொடுக்கலாம். ஸோ இதை நம்ம திருப்பி திருப்பி டெய்லி கொடுக்குறப்ப குழந்தையோட இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆகும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபீவர் இருக்க குழந்தைக்கு நம்ம எப்போயுமே ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணக்கூடாது. பெரிய பேண்ட்டு, கை முழுக்க சட்டை, போதையை போட்டு போத்தக்கூடாது, இந்த மாதிரி ஃபுல்லாக அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணவே கூடாது. ரொம்ப காத்தோட்டமாக தான் அவங்கள வச்சுருக்கணும். நல்ல ஃப்ரீயாக ஒரு சின்ன ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் இருந்தால் அதை மட்டும் போட்டு விடுங்க போதும், ஃபுல் ட்ரெஸ் போடாதீங்க. நல்ல காத்தோட்டமாக துணி எதுவும் போத்தாதீங்க, அவங்கள காத்தோட்டமாக வச்சுருங்க. முடிஞ்சால் அந்த ஈர துணியை கூட நம்ம கொஞ்ச நேரம் சுற்றி வச்சுருக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த ஹோம் ரெமிடிஸ்லாம் ஒரு 2-3 நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைக்கு ஃபீவர் 99லேருந்து 102 ஃபாரன்ஹீட்குள்ளே தான் இருக்குது, குழந்தை நல்லவா ஆக்டிவாக தான் இருக்கான், எப்பயும் போல் தான் ஃபுட் இன்டேக்குக்கு சாப்பிட்றான் அப்படின்னா இந்த ஹோம் ரெமிடிஸ் நம்ம செய்கிறப்பவே கண்டிப்பாக குழந்தைக்கு சரியாகிடும். அப்படி சரியாகலை, 3 நாள் ஆச்சு இன்னும் சரியாகலைன்னா பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. 102 ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே உங்களுக்கு ஃபீவர் இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. சப்போஸ் உங்கள் டாக்டர் வந்து பேராசிட்டமால் சிரப் எழுதி கொடுத்தாருன்னா அவரே சொல்வார், அந்த சிரப் வந்து 4 to 6 மணி நேரம் இடைவேளையில் தான் நம்ம கொடுக்கணும், நடுவில் நடுவில் நம்ம உடனே உடனே கொடுக்கக்கூடாது. அப்படி உடனே உங்களுக்கு திருப்பியும் உங்கள் குழந்தைக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா நான் சொன்ன ஹோம் ரெமிடிஸ் ட்ரை பண்ணுங்கள். ஈரை ஒத்தனம் வச்சு விடுங்க குழந்தைக்கு, ஒத்தனம் வச்சாலே ஓரளவு பாடி டெம்பரேச்சர் செட்டில் ஆகும். கண்டிப்பாக அந்த பேராசிட்டமால் சிரப் வந்து 4 to 6 மணி நேரம் இடைவேளையில் தான் கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேரண்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம ஒன்று ஒன்றா போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ.